ಅಷ್ಟ ಸಿದ್ಧಿ ನವನಿಧಿ ಕೇದಾತ ಹಸಬರ್ ದೀನ ಜಾನಕಿ ಮಾತ ರಾಮ ರಸಾಯನ ತುಮರೆ ಪಾಸ ಸದಾರ ಹೋ ರಘುಪತಿ ಕೇದಾಸ. ಅಷ್ಟ ಸಿದ್ಧಿಯೋ ನವ ನಿಧಿಯೂ ಕೊಡುತ್ತವಳಾಂ ಸೀತಾ ಪಿರಾಟ್ಟಿ ಹನುಮಾನ್ எனக்கு ஒரே பசிக்கிறதுன்னா உனக்கு என்ன தோன்றதோ பண்ணிக்கோப்பா. அங்க போன உடனே கதலி பல வனத்துக்குள்ள எல்லாம் போய் பிரவேசம் பண்ணி இந்த ராட்சசிகளால இந்த ஹனுமான் குரங்கு அட்டகாசம் பண்றது தாங்க முடியல. அடி அட்டின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு அட்டிக்கிறார் ஹனுமான், தாங்க முடியல. அப்போ அக்ஷகுமாரனும் தோந்தான், அவனையும் கொண்டு முடிச்சுட்டா ராவணன் பிள்ளை. ராவணனுக்கு அன்னைக்கு ராத்திரி ஒரே பயமா படுத்து, என்னது இது ஒரு குரங்கு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் ராத்திரி இந்த மாதிரி பண்றதே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது இந்திரஜித்து வந்தான். அந்த ஏனைய குரங்கெல்லாம் வந்து ஹனுமானை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்றான். பிரம்மாஸ்திரம் ஹனுமானை ஒண்ணும் பண்ணாது, ஆனா ஒரு சீனியர் சிட்டிசன் தாடி வச்சுன்னு பிரம்மா வராரு, அவருக்கு கட்டுப்பட்டு நிக்கணும்னு. ஹனுமான் கட்டுப்பட்டு நிற்கும் போது மெல்லிசா ஒரு கயரால ஹனுமானை கட்டி போட்டு கொடுத்து பிரம்மாஸ்திர கட்டு. எப்ப ஹனுமான் கட்டுண்டாரோ ஏனைய ராட்சசிகளுக்கு எல்லாம் தைரியம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண டிஎச்எல் கொரியர்ல வந்த கயரெல்லாம் வச்சு இவரை கட்டணம்னு நினைக்கிறது. அவரை கட்டணம்னு நினைச்ச உடனே பிரம்மாஸ்திர கயிறு விடுபட்டு நிறுத்து. ஏன்னா பரபிரம்மத்துக்கிட்ட போனவுடனே நம்பிக்கையோட போனோம், இவர் காப்பாத்துவரோ மாட்டாரோ, இன்னும் நாலஞ்சு தெய்வத்துக்கிட்ட சொல்லி வைக்கலாம். கிருஷ்ணர் உற்றுவர் கைய, கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே துர்குணம் மாம் ஏகம் சரணம் ரஜ, என்ன நம்பினா என்கிட்ட வா. இல்ல நம்பிக்கை இருக்கு எதுக்கும், யூபிஎஸ் ஒரு பேக்கப் யாராவது இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லி வச்சா அவன் அவனை காப்பாத்துவான், நான் அவனை உற்றுவேன்னு உற்றுவர். சணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே அந்த திரௌபதி அஞ்சு பேரை நம்பிடலாடா, ஒண்ணுக்கு அஞ்சு ஆத்துக்காரன் இருக்கா, எல்லாம் ஜிம் பாடியோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை வந்து வஸ்திராபகரணம் பண்ணும்போது யுதிஷ்டேர் அப்படின்னு தானே உட்காத்திருக்கணும், அப்படின்னு கத்திருக்கணும். ஓ தெரியும் கத்தல, இதெல்லாம் அஞ்சும் பெத்தது அவர தண்டமா இருக்கு, இதை கூட்டு பிரயோஜனம் இல்ல. தேயசதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு எங்கேயோ இருந்த கிருஷ்ணரை கூட்டா, யார கூட்டா துக்க நிவர்த்தி ஆகுமோ அவதான். இவள துக்கத்துக்கு காரணம் துக்க நிவர்த்தி வாங்க பண்ண போறா, தே ஆர் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், தே வில் நாட் கிவ் அ சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் இல்லையா. அதனால பண்ணா இப்போ ஹனுமான சபைக்கு கூட்டுன்னு போனோம்னா ராவணன் சொல்லிவிட்டார் உடனே ஹனுமான வதம் பண்ணு. அப்பதான் விபீஷணன் எழுந்து நிக்கிறார். ஆஸ் பர் 1967 ஜெனிவா ஆக்ட், யூ கேனாட் கில் சம் அதர் கண்ட்ரீஸ் அம்பாசிடர், யூ கேன் பனிஷ் ஹிம் அப்படின்னு சொன்ன உடனே குரங்குக்கு பெருமை வால் வாழை போட்டு எரிச்சுள்ளான்னு இருக்கிற ஜவுளி கடையிலேருந்து எல்லா துணியும் வந்து அது மேல சுத்தி நன்னா நெய்ல டிப் பண்ணி நெருப்பை கொடுத்துட்டார். அவர் சோசியல் மீடியா பர்சன், ஷேர் பண்ணிட்டார் எல்லாரோடையும். அதனால எல்லாரோடையும் ஷேர் பண்ணி அப்படி இருக்கும்போது ராட்சசிகள்லாம் போய் சீதை கிட்ட போய் சொல்ற, உன்னோட ஒரு குரங்கு பேசிட்டு இருந்தது பாரு, அது ஒரு வழி பண்ணி அது வாழை எறி எறின்னு எரிச்சுட்டோம் சீதை. அப்போ சீதை நினைக்கிறா, ஐயோ நமக்காக அந்த குழந்தை ஹனுமான் வந்ததே, நமக்காக அது வாழ நெருப்போட இருக்கே, அக்னி தேவதையே நான் உனக்கு ஒரு கட்டளை இடுறேன், இத்தனை நாள் நான் பாதிவிரத்தியத்தோடு கூடியவளாக இருந்தால் சீதோபவ ஹனுமதா, அவன் வால் ஓல்டாசி ஏசி மாதிரி குளிர். இங்க என்ன ஏசி இருக்கு, நான் ஏதோ அவகிட்ட ரூபாவின் பேசுறேன்னு நினைக்கக்கூடாது, என்ன ஏசின்னு தெரியல, எந்த ஏசியோ அந்த ஏசி மாதிரி குளிரட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த இடம் தான் அடுத்த ஸ்லோகம். மங்களாபிமுகி தஸ்ய சாததாசீன் மகாகபேஹே உபதஸ்தே விஷாலாக்ஷி பிரயதா ஹவ்யவாஹனம். ஹவ்யவாஹனன்னா அக்னின்னு அர்த்தம், அக்னி கிட்ட அந்த விஷாலாட்சி பிரார்த்தனை பண்ணாளாம். விஷாலாட்சினா பெரிய நேத்திரங்களோடு கூடிய சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ணாளாம். ஹனுமான் கொண்டே ஜில் 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 ஜில்னு ட்ரை ஐஸ்ல வச்சா மாதிரி இருக்கான். அவர் போயிட்டு இருக்கார், இந்த இடத்துல குரங்குகள் ஜாம்பவான்லாம் காத்துட்டு இருக்கா, ஹனுமான் போனாரா பார்த்தாரா வர போறாரா இல்லையான்னு கேட்கும்போது ஒரு கர்ஜனை கேட்கறது. கேட்ட உடனே ஜாம்பவான் சொல்றார், ஹனுமான் சீதையை பார்த்துட்டார். குரங்கல்ல இன்னும் ஹனுமானே வரல சொல்லவே இல்லை, எப்படி சீதையை பார்த்துட்டு தான் நம்புவேன், அந்த குரலோடல துவனி இருக்கே அதுல நம்பிட்டேன், அது குரல்ல இருந்து தெரியுமா அப்படின்னு கேட்ட. குழந்தை நீட் எழுதிட்டு வருது, அப்பா அம்மாக்கு ஒரே பயம், உள்ளுக்குள்ள நுழையுது, அம்மா அப்பா நன்னா எழுதியிருக்கான்னு அர்த்தம், அம்மா மறுபடியும் ஃபீஸ் கட்டணும்னு அர்த்தம். அதனால அந்த குரல்லேருந்தே தெரியறது. இப்ப நீங்க வெளியில உபன்யாசம்னா மூணு நாள் முடிச்சு அப்பா அடி மூணு நாள் ஆயிடுது அப்படின்னு வெளியில போறேன் எப்படி சொன்னார், சொன்னார் அப்படின்னு நல்ல வேலை நாங்க வரல மூணு நாள் அப்படின்றவா அப்படின்னு சொன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிமா. அந்த ஆல தெரியறதே இல்லையா, அதுல தானே ஒருத்தர் சாப்பாடு போட்ட உடனே அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், அப்படின்னா இனிமே வாத்துக்கு வரப்படாதுன்னு அர்த்தம்.
அதனால அதுலேயும் தெரிஞ்சது ஹனுமான் வந்தார் நேர குரங்குகளை மதுவனத்துக்கு அழைத்து சென்றார். காயந்தி கேச்சுது பிரணவந்தி கேச்சுதுன்னு குரங்குகள் எல்லாம் ஆடி ஆடி அகங்கரைந்து நேரே கிஷ்கிந்தா பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட் நார்த் கர்நாடகாவுக்கு போறார். ராமர் ஹனுமானையே பார்த்துருக்கார். ஹனுமான் உள்ள வர போறார். ஏனைய குரங்கெல்லாம் தாண்டி தாண்டி வருது, ஆடி ஆடி வருது. ஹனுமானை பாக்குறார் ராமர், ராமர் ஹனுமானை பாக்குறார், ஹனுமான் ராமரை பாக்குறார். என்ன சொல்ல போறான்னு தெரியல. நான் அந்த இடத்துல இருந்தேன், இங்க இங்க கிளம்பினே ராமா, அவன் மூணு இட்லி சாப்பிட்டுன்னு போனேன், போன உடனே அவன் என்ன சொல்லிட்டான்னா, அவ வந்து இப்படி இழுத்து 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 நான் பார்த்தேன்னா இல்லையாங்கிறது வரைக்கும் போற போறோம் ராமன் தாழி இருக்க மாட்டார். வாக் சுத்தி ஹனுமானுக்கு, கண்டேன் சீதையை. இன்னொரு வார்த்தை எந்த இடத்துல ரத்ன சுருக்கமா பேசுறதும்பா, the situation demands you to speak in a certain way. அந்த இடத்துல எப்படி பேசணுமோ, திருப்பதியில போய் பெருமாளை சேவிச்சா இல்லையா, ரொம்ப நன்னா சேவிச்சேன் அவ்வளவுதான், அது ஏன் கேட்கற இல்லைங்க, கிளம்பினே முதல்ல இட்லி கட்டிண்டோம், அது மொளகா அப்படி விட்டுட்டு போயிட்டேன் தேவையாதெல்லாம் போயிட்டு இங்கேருந்து போனோம். அங்கே காட்டேஜ் ஒருத்தனை கேட்டிருந்தோம், அது என்னவோ ஆன்லைனில் டிடெக்ட் ஆச்சு, அங்கே போனால் அவன் இல்லைன்னு விட்டான். அவனோட ஒரே சண்டையை போட்டு காட்டேஜை வைண்டு குளிச்சுட்டு அடுத்த நாள் கார்த்தால வைகுண்ட துவாரத்தில் போய் நின்று 3 மணிக்கே போய் நின்றுட்டோன்னு, அப்புறம் ஏறி ஒரு ஒரு குண்டா தாண்டி பூஹு புபஹா சுபஹா மகஹா 7 உலகங்களை தாண்டி மதிலை தாண்டி பாதையை தாண்டி அந்த கோபுரத்தை தாண்டி ஸ்ரீரங்க மண்டபத்தை தாண்டி துவஜஸ்தம்பம் தாண்டி வரதராஜ சன்னதியை தாண்டி கருடாழ்வாரை சேவிச்சுண்டு துவாரபாலகாலுக்கு நடுவில் பெருமாள் இருந்தாரே பார்த்தேளா, போய் கண்ணு மூடிட்டேன். இப்ப கேட்ட கேள்வி என்ன, பார்த்தேளா சேவிச்சேளா இல்லையா, இப்ப சேவிக்கலன்னு தெரிஞ்சுடுத்தே, பெருமாளை சேவிக்கலையே. அந்த மாதிரி ஹனுமான் எப்படி பேசணுமோ, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இருப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலினடம் புரிய கண்டேன். கம்பர் சொல்றார், உன்குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான். வன்குலம் கூற்றுக்கு இந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தால் என்னினி செய்வது எம்மோய். கம்பருடைய தமிழ் பாடல், தமிழை வளர்க்கிறோம் அது ஒரு குரூப் இருக்கு. திருக்குறள் தெரியுமா, வள்ளுவர் எழுதியிருக்காருங்கிறது தெரியும் அவ்வளவுதான், அதுக்கு மேல தெரியாது. நாயன்மார்கள் திருமுறை தெரியுமா, தெரியாது. ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் தெரியாது. திருப்புகள் தெரியாது. சிலப்பதிகாரம் அந்த கண்ணகி சிலை வச்சிருக்காளே அதுக்கு மேல சிலப்பதிகாரம், வளையாபதி குண்டலகேசி தொல்காப்பியம் அகத்தியம், நீ என்ன பண்ண போற, தமிழை காக்க போற, எப்படிப்பா காப்பே, இது அத்தனையும் தெரியாது, எப்படி காப்பே அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் அ லாங்குவேஜ் இஸ் அ கிரேட் டாஸ்க் அண்ட் தட் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி வென் த ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் லேர்ன்ஸ் இட்ஸ் லிட்ரேச்சர். 4000 திவ்ய பிரபந்தமும் மனப்பாடமா தெரியணும், 1330 குறளும் மனப்பாடமா தெரிய வேண்டும். சிலப்பதிகாரத்துல ஒரு மதுரை காண்டம் அந்த காண்டம் இந்த காண்டத்திலேயே ஒரு 10 பாடல் தெரியணும். திருமுறைகள் ஒரு 10 பதிகங்கள் தெரிய வேண்டும். திருப்புகள் ஒரு 5 தெரியணும். அந்த மாதிரி சொல்லிட்டு தமிழ் காக்கிறாருன்னு யாராவது சொன்னா தமிழை காக்கிறாருன்னு தெரியுது. இந்த ரூபாயை வாங்கிட்டு தமிழை காப்போம் காப்போம் தமிழை காப்போம் எப்படி காக்குறது, வாஸ்தவமாவே சொல்றேன், இஃப் யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் த லாங்குவேஜ் லேர்ன். மகான்கள்லாம் அந்த காலத்துல சுவாமிநாதன் ஐயர் இருந்தார், கே வி ஜெகநாதன் இருந்தார், அவள் தமிழை காத்தவர்கள். காத்தவர்கள் வாயை திறந்து பேசவே மாட்டான். யாரெல்லாம் காக்கறேன்னு சொல்றாலும் அவளை காக்கலேன்னு அர்த்தம் இல்லையா. வாஷ் பேசன்ல போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கும், இவர் தமிழை காக்க போறார். வாஷ் பேசனுக்கு என்ன தமிழ் பெயர், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்கிறதுக்கு என்னது, மேரேஜ் ஆயிடுதா சுவாமி, திருமணம் ஆயிடுதான்னு கேட்கப்படாதா, வாயில வர வார்த்தையெல்லாம் ஆங்கிலம் தமிழை காப்போம். அந்த மாதிரி கம்பருடைய பாடல் நாம் 10348 பாடல், அதுல எல்லாருக்கும் ஒரு பாடல் தெரியும், அன்னரும் நோக்கினான் அந்த பாடல் தெரியும் சார், அதுக்கு மேல. அதனால இப்போ ஹனுமான் ராமனை பார்த்து விட்டு இந்த இடத்தை சொல்லிட்டு இருக்கார். இப்போ விபீஷணன், இப்ப இந்த இடத்துல இப்ப ஹனுமான் போயிட்டார் ராமரை பாக்குறதுக்கு. இப்போ லங்கையில ஒரே பிரச்சாரம் நடக்கிறது, ஏன்னா குரங்கு வந்து ஒரே நாள் ராத்திரியில $6 பில்லியன் லாஸ் வச்சுட்டு போயிடுத்து, ஊரையே எரிச்சுட்டு போயிட்டேன். இப்ப இவர் IMF-க்கு அப்ளை பண்ண வேண்டிய நிலைமை ஸ்ரீலங்கா, அன்னைக்கும் இன்னைக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கு, எங்களுக்கு கடன் கொடுங்க, ஏன்னா எப்படி இவர் ஊரையே எரிச்சுட்டு போயிடுத்தேன். அப்பதான் அடுத்த ஸ்லோகம், ஹிதம் மகார்த்தம் மிருது ஹேது சம்ஹிதம் வ்யதீத காலாயதி சம்ப்ரதிக்ஷமம் நிஷம்ய தத்வாக்யம் உபஸ்திர ஜ்வரஹ பிரசங்கவானுத்தரமேதத ப்ரவீத் அப்படின்னு இந்த இடத்துல ராவணனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்பா ராவணா, எப்போ இந்த சீதை காலடி நம்ம ஊர்ல எடுத்து வச்சாலோ அப்பத்திலேந்தே இந்த லங்கைக்கு நாசகாலம், அவளை திருப்பி கொடுத்துரு.